சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். வணக்கம் நேர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 55வது கிளாஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் ப்ரேசஸ் பார்த்துட்டு வரோம், அதாவது அதிகமாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சொற்றொடர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஹூ வில் பி ஒர்க்கிங் வித் யூ, ஹூ வில் பி ஒர்க்கிங் வித் யூ, யார் உன் கூட ஒர்க் பண்ண போகிறா, வேலை செய்ய போகிறா, ஹூ வில் பி ஒர்க்கிங் வித் யூ, யார் வந்து உங்கள் கூட வேலை செய்ய போகிறா, ஹூ வில் கம் வித் யூ, யார் உங்க கூட வரப்போறா, ஹூ வில் கம் வித் யூ டு த ஷாப், கடைக்கு, ஹூ வில் கம் வித் யூ டு த ஷாப், யார் கடைக்கு உங்க கூட வரப்போறா, ஹூ ஆல் இஸ் கம்மிங், யாரெல்லாம் வராங்க வித் யூ உங்கள் கூட, ஹூ ஆல் இஸ் கம்மிங் வித் யூ, யாரெல்லாம் உங்க கூட வரப்போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காரில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ வந்து அவர் காரில் இடம் இருந்தால் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, ஹூ ஆல் இஸ் கம்மிங் வித் யூ, யாரெல்லாம் உங்க கூட வராங்க அப்படின்னு கேட்குறாரு. ஊ இல்லைன்னா ஹூ ஆல் ஆர் கம்மிங் வித் யூ, யாரெல்லாம் வந்து உங்கள் கூட வராங்க, ஹூ ஆல் ஆர் கம்மிங் வித் யூ. வித் ஹூம் ஆர் யூ கோயிங் அவுட், யாரு கூட நீங்கள் வெளியில் போகிறீங்க, வித் ஹூம் ஆர் யூ கோயிங் அவுட், நீங்கள் யார் கூட வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். வித் ஹூம் இஸ் இ கோயிங், யார் கூட அவர் போகிறாரு, வித் ஹூம் யார் கூட இஸ் இ கோயிங், அவர் யார் கூட போகிறாரு, எங்கே டு த பார்ட்டி, பார்ட்டிக்கு யார் கூட போகிறாரு, வித் ஹூம் இஸ் இ கோயிங் டு த பார்ட்டி, அவர் பார்ட்டிக்கு யார் கூட போகிறாரு, இந்த பார்ட்டின்றதை ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். ஸோ வித் ஹூம் இஸ் இ கோயிங் டு த ஃபங்க்ஷன், அவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு யார் கூட போகிறாரு, வித் ஹூம் இஸ் இ கோயிங் டு த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்கு யார் கூட போகிறாரு. வித் ஹூம் ஆர் யூ கோயிங் டு ஃபைட், யார் கூட நீ ஃபைட் பண்ண போகிற, சண்டை போட போகிற, வித் ஹூம் ஆர் யூ கோயிங் டு ஃபைட், நீ யார் கூட சண்டை போட போகிற. ஐ ஹாவ் பீன் டு த ஷாப், நான் கடைக்கு போயிருந்தேன், ஐ ஹாவ் பீன் டு த ஷாப், நான் கடைக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் பீன் டு த சினிமா, நான் படத்துக்கு போயிருந்தேன், ஐ ஹாவ் பீன் டு த சினிமா, நான் படத்துக்கு சினிமாவுக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் பீன் டு கேஃபட்டீரியா, கேஃபட்டீரியா அப்படின்னா என்னென்னா சிற்றுண்டி, அதாவது நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேஃபட்டீரியா, அது பேர் கேஃபட்டீரியா, சொல்லும் போது கேஃபட்டீரியான்னு சொல்லணும். ஐ ஹாவ் பீன் டு கேஃபட்டீரியா, கேஃபட்டீரியா அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த பப்ஸு சமோசா அந்த மாதிரி ஒன்று ஒரு சிற்றுண்டி சாப்பிட்ற இடம் வந்து, ஸோ அது வந்து கேஃபட்டேரியான்னு சொல்லணும். ஸோ ஐ ஹாவ் பீன் டு கேஃபட்டேரியா, நான் வந்து கேஃபட்டேரியா போயிருந்தேன். ஐ எம் கோயிங் டு காலேஜ், நான் வந்து காலேஜ் போயிருந்தேன், கல்லூரிக்கு போயிருந்தேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் நவ், நான் வந்து தூங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு காலேஜ்னா நான் காலேஜுக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் நவ், நான் வந்து தூங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் நவ், நான் வந்து தூங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டூ திஸ், நான் இதை வந்து பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு டூ திஸ், நான் வந்து இதை பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு டூ திஸ், ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். கீப் யுவர் பிளேஸ் க்ளீன், உங்களோட இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. கீப் யுவர் பிளேஸ் க்ளீன், க்ளீனாக வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து அழுக்காக்காமல் சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்றது. கீப் யுவர் பிளேஸ் க்ளீன். கீப் யுவர் ஒர்க் பிளேஸ் சேஃப், அதாவது ஒர்க் பிளேஸ் சேஃப் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி கத்தி போன்ற வந்து அந்த ஆயுதங்களெல்லாம் வந்து கரெக்டான அந்த பாக்ஸ்லேயோ இல்லை அதுக்கான இடத்துக்குரிய இடத்துலையோ வந்து கரெக்டாக வைக்கணும். தேவையில்லாமல் வந்து வச்சுருக்கக்கூடாது. தேவையில்லாத இடத்துலலாம் வந்து கத்தியில் வச்சுனா நம்மளே அறியாமல் ஒரு வந்து அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை சேஃபாக வைக்கணும் அப்படின்றோம். அதனால் கீப் யுவர் ஒர்க் பிளேஸ் சேஃப், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்த சேஃபாக வச்சுக்கணும். Keep your workplace safe. Is there any concern? ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா, இஸ் தேர் எனி கன்சர்ன் அபவுட் திஸ் இதில் ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துங்க. இஸ் தேர் எனி கன்சர்ன், கன்சர்ன்னு சில இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு செய்யக்கூடிய கஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இஸ் தேர் எனி கன்சர்ன், ஏதாவது உங்களுக்கு அதில் கஷ்டம் இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட வேலை ஏதோ சொல்கிறாரு அதை உங்களால் செய்ய முடியல அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அதில் செய்கிறதுக்கு அப்படின்னா, இஸ் தேர் எனி கன்சர்ன் அபவுட் திஸ் இதில் ப்ளீஸ் லெட் மீ நோ, லெட் மீ நோனால் எனக்கு தெரியப்படுத்துங்க, ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம். Why did you keep this here? ஏன் இதை இங்கே வச்சிங்க? Why did you keep this? இதை ஏன் இங்கே வச்சிங்க? Here, இங்கே. Why did you keep this here? இதை ஏன் இங்கே வச்சிங்க?
வேர் டிட் யூ கீப் இட், எங்கே வச்ச அதை நீ எங்கே வச்ச. வேர் டிட் யூ கீப் இட், வேர் டிட் யூ கீப் தட், அதை நீ எங்கே வச்ச. வேர் டிட் யூ கீப் தட், அதை நீ எங்கே வச்ச. வேர் டிட் யூ சேவ் தட் ஃபைல், அந்த ஃபைலை நீ எங்கே சேவ் பண்ண. வேர் டிட் யூ சேவ் தட் ஃபைல், அந்த ஃபைலை நீ எங்கே சேவ் பண்ண. வேர் டிட் யூ சேவ், நீ எங்கே சேவ் பண்ண. வேர் டிட் யூ சேவ் தட் ஃபைல், அந்த ஃபைலை நீ எங்கே சேவ் பண்ண. டு யூ லைக்கர், அவளை வந்து உனக்கு பிடிச்சிருக்கா. டு யூ லைக்கர், நீ வந்து அவளை விரும்புகிறியா அப்படின்னு கேட்கலாம். டு யூ லைக்கர், அவளை நீ விரும்புகிறியா இல்லை உனக்கு பிடிச்சிருக்கா. டு யூ லைக்கர், அவளை உனக்கு பிடிச்சிருக்கா. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், உன்னோட அபிப்பிராயம் என்ன, நம்ம கருத்து என்ன. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஹர், அவளை பற்றி, அவளை பற்றின கருத்து உனக்கு என்ன. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஹர், இல்லைனா வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஹிம், அவரை பற்றின கருத்து உனக்கு என்ன, அதாவது அவர் அபிப்பிராயம் சொல்லலாம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட், அதை பற்றின கருத்து உனக்கு என்ன அப்படின்னு அர்த்தம். டு யூ திங்க், நீங்கள் நினைக்கிறீங்களா. இட் இஸ் கோயிங் டு ரெயின், மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறீங்களா. டு யூ திங்க் இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா வானம் வந்து இதுவாக இருக்குது, என்னென்னா மழை பெற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்க போது நீங்கள் கேட்கலாம் மழை பெய்யும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. டு யூ திங்க் இட் இஸ் கோயிங் டு ரெயின், மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் அவர் ட்ரெஸ், அவர் ட்ரெஸ்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க. ஏன்னா அவள் வந்து ரொம்ப வந்து ஆக்வர்டாக போட்டுட்டு வந்திருக்காள், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னா கூட. வாட் யூ திங்க் அபவுட் அவர் ட்ரெஸ், அவளோட ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாட் டு யூ திங்க் அபவுட் அவர் ட்ரெஸ். வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி பிஹேவ்டு, அதாவது அவள் வந்து அந்த பிஹேவ் பண்ணுற விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி பிஹேவ்டு, அவள் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறால நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி பிஹேவ்டு, இல்லைனா வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் பேசுறதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க. அவள் பத்திக்கு பற்றி பேசுகிறாளே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் பேசுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. I love the way she speaks, அவ வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் த வே ஷி ஸ்பீக்ஸ், அதை அவ அந்த மாதிரி பேசுறத நான் ரொம்ப வந்து விரும்புகிறேன். ஐ லவ் த வே ஷி ஸ்பீக்ஸ். ஐ லைக் த வே ஷி ஸ்பீக்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கு அவள் பேசுறது, அந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் அந்த மாதிரியான பேசுறது அந்த மாதிரி விதத்தில் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Does it look very bad? அது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கா, வெரி பேடாக தெரியுதா அப்படின்னு அர்த்தம். Does it look very bad? அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். Does it look very bad? ரொம்ப நல்லா இல்லையா அது அப்படின்னு அர்த்தம். Do you feel that? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா. I should have accepted it, நான் வந்து அதை ஏற்றுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா. அதாவது ஒரு ப்ரொபோசல் உங்களுக்கு வந்தது, அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கல. ஸோ வந்து அவர் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, Do you feel that? Do you feel that? I should have accepted it. நான் வந்து அதை ஏற்றுனு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. I should have accepted it. நான் வந்து அதை ஏற்றுட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. Do you feel? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அந்த மாதிரி. Why do you like this? ஏன் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. Why do you like this? Then வந்து அப்போன்னு அர்த்தம், அப்போது அது மாதிரியான ஒரு இது. அப்போது நம்ம கேட்குறோம், அப்போ ஏன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்ல தமிழில். அப்போ ஏன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அப்போது அப்படி சொல்லும்போது வை டூ யூ லைக் திஸ் தென், அப்போ ஏன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. வை டூ யூ லைக் திஸ் தென், அப்போ ஏன் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. இல்லை வை டூ யூ லைக் திஸ்னால் மட்டும் என்னென்னா ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம வை டூ யூ லைக் திஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அது. வை டூ யூ லைக் திஸ் தென் அப்படின்னு ஏன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தென் யூ கேன் டாக் அப்படின்றதும், அப்போ நீங்கள் பேசுங்கள். தென் யூ கேன் டாக் அப்படின்னு நான் சொல்லலாம், இல்லைனா தென் யூ கேன் டாக் அப்படின்னு அப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா தென் யூ கேன் டாக் அப்படின்போது நீங்கள் அப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இதில் வரும். தென் யூ கேன் டாக், அப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்றதுக்கும் நம்ம சொல்லலாம். தென் யூ கேன் டாக், நீங்கள் பேசுங்க. தென் யூ கேன் டெல் மீ, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். தென் யூ கேன் டெல் மீ, நீங்கள் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லணும். ஸோ நம்ம வந்து இதை இன்னொரு தடவை பார்க்கலாம் கிளியராக. ஊ வில் பி ஒர்க்கிங் வித் யூ, யார் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறா. ஊ வில் பி ஒர்க்கிங் வித் யூ. ஊ வில் கம் வித் யூ, யார் உங்கள் கூட வரப்போகிறா. ஊ வில் கம் வித் யூ டு த ஷாப், கடைக்கு உங்கள் கூட யார் வரப்போகிறா. ஊ ஆல் இஸ் கம்மிங் வித் யூ, யாரெல்லாம் உங்கள் கூட வராங்க. ஊ ஆல் இஸ் கம்மிங் வித் யூ.
ஹூ ஆல் ஆர் கம்மிங் வித் யூ, யாரெல்லாம் உங்கள் கூட வராங்க. ஹூ ஆல் ஆர் கம்மிங் வித் யூ, யாரெல்லாம் உங்கள் கூட வராங்க. வித் ஹூம், யார் கூட. ஆர் யூ கோயிங் அவுட், யார் கூட வெளியில் போக போகிறீங்க. வித் ஹூம் ஆர் யூ கோயிங் அவுட், நீங்கள் யார் கூட வெளியில் போக போகிறீங்க. வித் ஹோம்னா யார் கூட. வித் ஹோம் இஸ் இ கோயிங், அவர் யார் கூட போகிறாரு. வித் ஹோம் இஸ் இ கோயிங் டு த பார்ட்டி, பார்ட்டிக்கு யார் கூட போக போகிறாரு. அதாவது வித் ஹோம் இஸ் இ கோயிங் டு த பார்ட்டி, அவர் பார்ட்டிக்கு யார் கூட போகிறாரு. வித் ஹோம் இஸ் இ கோயிங் டு த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்குன்னா அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு யார் கூட போக போகிறாரு. வித் ஹோம் இஸ் இ கோயிங் டு த ஃபங்க்ஷன். வித் ஹோம் ஆர் யூ கோயிங் டு ஃபைட், யார் கூட நீ ஃபைட் பண்ண போகிற. வித் ஹோம் ஆர் யூ கோயிங் டு ஃபைட், நீ வந்து ஃபைட் பண்ண போகிற, சண்டை போட போகிற. ஐ ஹாவ் பின் டு த ஷாப், நான் ஷாப்புக்கு போயிருந்தேன், அதை கடைக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் பின் டு த ஷாப், நான் கடைக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் பின் டு த சினிமா, நான் வந்து ஒரு சினிமா படத்துக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் பின் டு த சினிமா, நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் பின் டு கேஃபட்டேரியா, கேஃபட்டேரியானா ஸ்நாக்ஸுங்க, சிற்றுண்டி சொல்லுவாங்க, சிற்றுண்டி சாப்பிட்ற இடத்துக்கு பேர் வந்து கேஃபட்டேரியா. ஐ ஹாவ் பின் டு கேஃபட்டேரியா, நான் வந்து ஒரு சிற்றுண்டி சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ், நான் காலேஜுக்கு போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ், நான் காலேஜ் கல்லூரிக்கு போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் நவ், நான் வந்து தூங்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் நவ், நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் நவ், நான் தூங்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு டூ திஸ், நான் வந்து இதை செய்ய போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு டூ திஸ், நான் இதை செய்ய போகிறேன். கீப் யுவர் பிளேஸ் க்ளீன், உங்களோட இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. கீப் யுவர் பிளேஸ் க்ளீனாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. கீப் யுவர் ஒர்க் பிளேஸ் சேஃப், சேஃபாக வச்சுக்கோங்க. அதாவது கீப் யுவர் ஒர்க் பிளேஸ் சேஃபாக, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பத்திரமாக வச்சுக்கணும். கீப் யுவர் பிளேஸ், கீப் யுவர் ஒர்க் பிளேஸ் சேஃப், நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். இஸ் தர் எனி கன்சர்ன், ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா அபவுட் திஸ் இதில் ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துங்க. இஸ் தர் எனி கன்சர்ன் அபவுட் திஸ், இதில் எதனா உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துங்க. வை டிட் யூ கீப் திஸ், ஏன் இதை இங்கே வச்சிங்க. வை டிட் யூ கீப் திஸ் ஹியர், இங்கே ஏன் இதை வச்சிங்க. Why did you keep this here? இதை ஏன் இங்கே வச்சிங்க. Where did you keep it? எங்கே அதை வச்சிங்க. Where did you keep it? நீங்கள் அதை எங்கே வச்சிங்க. Where did you keep that? அதை எங்கே வச்சிங்க. Where did you save that? எங்கே நீங்கள் அதை சேவ் பண்ணிங்க. Where did you save that file? அந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணிங்க. Do you like her? அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா. Do you like her? அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா. What is your opinion? உங்களோட அபிப்பிராயம் என்ன. What is your opinion about her? அவளை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன. What is your opinion about him? அவரை பற்றின அபிப்பிராயம் உங்களுக்கு என்ன. What is your opinion about that? அதை பற்றின அபிப்பிராயம் உங்களுக்கு என்ன. Do you think it is going to rain? நீங்கள் நினைக்கிறீங்களா மழை பெய்ய போதுன்னு. இட் இஸ் கோயிங் டு ரைன். டு யூ திங்க் இட் இஸ் கோயிங் டு ரைன், மழை பெய்ய போதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் ஹர் ட்ரெஸ், அவளோட ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் ஹர் ட்ரெஸ், அவளோட ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி பிஹேவ்ட், அந்த மாதிரி அவள் பிஹேவ் பண்ணுறா இல்லையா, நடந்துக்கிறா இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி பிஹேவ்ட், இல்லைனா வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் பேசுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இந்த மாதிரி அவள் படப்படன்னு பேசுகிறாள், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் அந்த மாதிரி பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஹவு ஐ லவ் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் நான் வந்து ரொம்ப வந்து அதை விரும்புகிறேன், நான் அவள் அந்த மாதிரி பேசுகிறதானே அவன் ரொம்ப விரும்புகிறேன். ஐ லவ் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் பேசுகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே ஷி ஸ்பீக்ஸ்னு சொல்லலாம். ஐ லைக் த வே ஷி ஸ்பீக்ஸ், அவள் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டஸ் இட் லுக் வெரி பேட், அது பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்காது, நல்லாவே இல்லையா அப்படின்னு அர்த்தம். டஸ் இட் லுக் வெரி பேட், நல்லாவே இல்லையாது அப்படின்னு அர்த்தம். Do you feel that, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா. ஐ ஷுட் ஹவ் அக்செப்டட் இட், நான் அதை வந்து ஏற்றுன்னு இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா. ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்தது, நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேனே, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா, அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும்ன்ட்டு. அப்போ டு யூ ஃபீல் தட் ஐ ஷுட் ஹவ் அக்செப்டட் இட், நான் அதை வந்து ஏற்றுன்னு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. Why do you like this? ஏன் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. Why do you like this then? அப்போ ஏன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. Why do you like this then? அப்போ ஏன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. Then you can talk, அப்புறமா நீங்கள் பேசுங்க. Then you can talk, அப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு அர்த்தம். Then you can, அதை சொல்கிற விதம் தான் வந்து அதை சேஞ்ச் பண்ணோம். ஸோ then you can talk அப்படின்னு சொன்னால் அப்புறமா நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. Then you can talk அப்படின் போது அப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு. Then you can talk அப்படின்னா அப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் அந்த தென்னை யூஸ் பண்ணுற விதம் வந்து மாறும்போது அர்த்தம் மாறும். Then you can
டெல் மீ, தென் யூ கேன் டெல் மீ, நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இருக்கும். தென் யூ கேன் டெல் மீ, அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். தென் யூ கேன் டெல் மீ, அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா தென் யூ கேன் டெல் மீ அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்கிற விதத்தில் வந்து அந்த தென்னை வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தத்தை நம்ம மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணோம். என்ன நேர்களே, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஏன்னா அது எங்களுக்கு மேலே மேலே உற்சாகத்தை தரும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வரப்போகிற கிளாஸ்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நடந்திருக்க கிளாஸ்களையும் பாருங்கள் வீடியோஸை, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.